நீதானே இந்தன் பொன்வசனம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நடந்த விஷயங்களை கூட நம்ம பார்த்துருப்போம். அதாவது எல்லாருமே வந்து கோயிலில் சந்திக்கிறாங்க. நம்ம சூர்யா குடும்பம், அதுக்கப்புறம் அனுவுடைய குடும்பம், அங்கே அனிருத்தோடைய குடும்பம், மூணு பேருமே சந்திக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து சூர்யா கிட்டே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எப்படியாவது இன்றைக்கே சுப்புக்கிட்ட மேட்டரை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி. சூர்யாவும் கண்டிப்பாக எனக்கு சொல்லிடு அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் சுப்புவும் போய் எப்படியாவது சூர்யா சார்கிட்ட சொல்லிடணும், நம்ம அனிருத்தையும் அனுவையும் அவர் தான் இனிமேல் பார்த்துக்கணும், அவர் தான் நல்லபடியாக கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி அவர்கிட்டையும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. இங்கே அனிருத்தோடைய அம்மா கூட அனிருத் கிட்ட, நீ ஃபஸ்ட்டு போய் நம்ம அனுகிட்ட பேசு, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மூன்று விஷயங்களுமே நடந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம சுப்பு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த டைமில் சூர்யா இருந்துட்டு நானும் ஒரு விஷயத்தை சொல்லணும், எல்லாம் அனுவுடைய எதிர்காலத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காரு, நம்ம சூர்யா இந்த மாதிரி அனுவை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சுப்புவுக்கு நெஞ்சு வலி வந்து அவர் அங்கேயே உளுந்துடுறாரு. அதனால் சூர்யா சொல்லிட்டு இருந்தால் எதுவுமே அவரால் கேட்க முடியல. சூர்யா கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பார், அதாவது இனிமேல் நான் தான் அனுவுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு வார்த்தை மட்டும் பார்த்திங்கன்னா சுப்பு காதில் விழுந்துடும். உடனே சுப்புவும் கூப்பிட்டு அவருடைய மடியில் சாஞ்சு அழுதுட்டு இருப்பார், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, என் உயிர் சீக்கிரமாக போயிடும், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அனுவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா சந்தோஷப்படுவார், பரவாயில்ல ஒருவேளை அவர் கல்யாணத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சுப்பு எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லியிருப்பார், நான் வந்து அனுவுக்கு அனிருத்தை தான் மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தான் அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், இதுதான் என்னோடய கடைசி ஆசை, சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது சூர்யா வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்து பயங்கரமாக கதறி அழுவார். அதே நேரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா அணுகிட்ட நம்ம அனிருத்தம் எல்லாமே சொல்லிடுவார், இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அணுவும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அணு எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க, நான் இந்த மாதிரி சூர்யா சாரதால விரும்புகிறேன், எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் சுபுகங்க நெஞ்சு வலி பயங்கரமாக வந்துடுது, அதனால் அவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா தான் கண்டிப்பாக அணுவும் கல்யாணம் பண்ண போகிற மாதிரி காமிக்க போகிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களும் போய் ரெண்டு பேரும் கோயிலில் வச்சு கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் நம்ம சுப்பு தான் பார்த்திங்கன்னா நெஞ்சு வலியில் கஷ்டப்படுறாரு. ஸோ அவர் உயிரோடு இருப்பாரா இல்லை அவர் இந்த சீரியலில் இறந்துடுவார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் அனிருத் கிட்ட அணு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அனிருத்தும் புரிஞ்சுக்குவார், ஓகே அவங்க ரொம்ப வட்டங்களாக லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால் அனிருத்தும் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டார். ஆனால் இந்த விஷயத்த கேள்விப்பட்டோடனே சுப்பு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. சுப்பு மட்டும் இல்லாமல் அனிருத்தோட அம்மாவும் பார்த்திங்கன்னா இது கேள்விப்பட்டோடனே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஐயோ நல்ல பண்ணால் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. இப்படி தான் இந்த சீரியலை கொண்டு போக போகிறாங்க. ஸோ நீங்களும் கூட உங்களுக்கு இந்த சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.